ஹாய் ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக எனக்கு என்ன ரிவ்யூ கொடுக்கணும் தெரியல ஒன்றுமே பட் ஆனஸ்டாக நான் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேனோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப காமாக இருந்தது தான் நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன் ஏதோ பயந்து பயம் கொடுத்துடுவாங்க ஏதாவது சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே மாட்டேன் பட் ரொம்ப காமாக இருந்தது பயம் கொடுத்தாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே அழகாக ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப காமாக சொன்னீங்க ஒரு குழப்பம் இருந்தது நான் அந்த லாஸ்ட் இயர் பிரச்சனைங்க அதெல்லாம் சொன்னேன் இல்லையா என்னடா லைஃப் எங்கேடா போயிட்டுருக்கு ஏதாவது மிஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருந்தது பட் உங்கள் கிட்டே பேசும்போது பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற அண்ட் ரைட் ட்ராக் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு ஒன்று ஒன்றுமே நல்லதாக தான் நடந்துட்டுருக்கு என்ன நடந்திருக்கோ எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருந்துருக்கு இருக்குது எல்லாமே இதுவுமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவான ஒரு அந்த குழப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பயம் இருந்தது அடிக்கடி அந்த அடி அடி மேலே அடி விழுறது தள்ளி போகிறது எந்த ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கான்ற ஒரு பயம் இருந்தது பட் உங்கள் கிட்டே பேசுனதுக்கப்புறம் இப்போ கிளாரிட்டி இருக்குது கரெக்டாக தான் போயிட்ருக்கு என்ன நடந்துகிட்ருக்கோன்னு ரொம்ப ப்ளசண்டாக ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது உங்கள் டைம் அதை எடுத்து அவ்வளோ பொறுமையாக ஒன் ஹவர் அவ்வளோலாம் நம்ம ஆஸ்ட்ரலஜி கிட்டே போனாலும் டாக்டர் கிட்ட டாக்டர்க்கிட்ட போய் கிட்ட ஃபோ போனாலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே எதுவுமே பேச மாட்டாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இது பண்ணிவிடுவாங்க பட் அவ்வளோ டைம் எடுத்து கிட்ட கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே ஒன் ஹவர் கிட்ட கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ பொறுமையாக கொடுத்தீங்க கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப டைம் தேங்க்ஸ் எதுவுமே தேங்க்ஸ் எல்லாம் ஒரு என்ன சொன்னாலும் மிகையாகாது மிகையாகாது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் கௌரி மா கதை நான் நான் அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பட் என்ன நான் நான் என்ன நினைக்கிறேன்னு அதை டக்கு டக்கு டக்குன்னு எதோ பேசிடுவேன் பட் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியல சொல்லக்கூட உனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல பட் ரொம்ப பாசிட்டிவ்வா ரொம்ப பிளசென்ட்டா ஆஹ் ஜாதகத்துல ஒரு இது இருந்தாலுமே அது அவ்வளோ அழகா சொன்னீங்க கேட்கிறவங்க பயங் பயப்படாத மாதிரி இது வந்து கடந்து போகும் அந்த அந்த ஃப்ளோல வந்து சொன்னீங்க உங்க கன்சென்டேஷன் பார்த்து எனக்கு இப்போதான் நிறைய விஷயம் நான் வந்து புரிஞ்சுக்கினேன் என்ன ஜாதகம்

உம் இவ்வளவு நாள் எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு இப்ப கூட நான் போயிட்டு வந்து குரூப் அண்ணம் நல்லா இருக்கு எயிட் மந்த் ஸ்கூல்ல நல்லது நடக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எங்க போ இது இத மாதிரிதான் சொல்றாங்க உம் இங்க போங்க அங்க போங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் உம் உம் இப்பதான் நான் நல்லா க்ளியரா புரிஞ்சுது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணது உம்